மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகத்தில் வெளி உலகத்துக்கு தெரியாத தகவலை தொடர்ந்து நம்ம சினிமா பொக்கிஷங்கிற நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இசைஞானி இளையராஜாவின் வெற்றி ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இளையராஜா எவ்வளவோ ஹிட் பாடல்களை கொடுத்துருக்கிறாரு. அவரோட ஹிட் பாடல்கள் படப்பாடல்கள் இந்த மூணு விஷயம் நிச்சயம் இருக்கும். அதுதான் வயலின், தபோலா, புல்லாங்குழல். இதில் வயலினும் புல்லாங்குழலும் பல வகையில் சத்தம் வர மாதிரி இருக்கும். ஆனால் நாம் பொதுவாக சொல்கிறது புல்லாங்குழலும் வயலினும் தான் சொல்லுவோம். மற்ற வாத்திய கருவிகள் நிறைய இருந்தாலும் இந்த மூணு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பாட்டு தொடங்க முன்னாடி ஹம்மிங் இருக்கும். எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலர் தான் தமிழ் இசை உலகத்தில் உச்சத்தை தொடுறாங்க. எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரமன் சிலரை சொல்லலாம். மற்ற இசையமைப்பாளர்கள் எல்லாம் திறமை இல்லாதவர்களா என்ன? அதுக்கு காரணத்தையும் இப்போ பார்க்கலாம். கையில் அரைச்ச மசாலாவுக்கு ருசி அதிகம். பண்பானை விறகு அடுப்புன்னு வாசனையும் ருசியும் இன்னும் தூக்கலாக இருக்கும். ரெடிமேட் மசாலா, கேஸ் ஸ்டவ் எல்லாம் ருசி இருந்தாலும் முதல் சொன்னதுக்கு ஈடாகாது. அதே மாதிரி தான் ஹார்மோனிய பெட்டி வச்சு டியூன் போட்டது முதல் ரகம். அதிலிருந்து கிடைச்ச பாட்டையெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்கள். எப்போ கம்ப்யூட்டர் கீபோர்டுன்னு வச்சு டியூன் போட ஆரம்பித்தாங்களோ அதோடு எல்லாம் போச்சு. அடுத்த படம் வர வரைக்கும் தான் இந்த பாட்டை கேட்பாங்க. அடுத்த படம் வந்த பிறகு இந்த பாட்டு மறந்து போகும். வெறும் சத்தம்தான் பாட்டுன்னு நினைக்கிற காலம் வந்துருச்சு. காலம் எழுதுறது பாடல் எழுதுறதுக்கு கவிஞர் தேவையில்லை, பாட்டு நல்லா பாட குரல் தேவையில்லை, உச்சரிப்பு தேவையில்லை. இதுதான் ரெடிமேட் மசாலா மாதிரி. அப்போ நல்ல பாட்டுக்கு பஞ்சம் இருக்கத்தானே செய்யும். இளையராஜா சொல்லியிருக்காரு, ஒரு பாட்டை கேட்டால் மனசு என்னவோ பண்ணணும், அந்த பாட்டை லயிச்சு போகணும். அவர் சொன்னதன் அர்த்தம் இதுதான். ஒரு பாட்டு ஏதாவது உணர்வை தரணும். எம்எஸ் விஸ்வநாதன் காலத்தில் பி சுசீலா அதிகப்படியான பாடலை பாடினாங்க, மற்றவங்களும் பாடினாங்க, ஆனால் இவங்க அதிகம் பாட்டு பாடினாங்க. அதே மாதிரி இளையராஜா கோலோச்சன காலத்தில் எஸ் ஜானகி அதிகம் பாட்டு பாடினாங்க, மற்றவங்களும் பாடினாங்க. ஒரு கம்பாரிசன் பார்த்தா இவங்க தான் அதிகம் பாட்டு பாடினாங்க. இளையராஜாவுக்கு சில மனக்குறைகள் உண்டு. அவர் தமிழ் திரையுலகத்துக்கு வந்த புதுதில் நிறைய பாடகர்கள் இல்லை என்ற குறை உண்டு. ஆனால் உண்மை அது இல்லை. மிக குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே பாடகர்களையே தவிர மற்ற எல்லா பாடகர்களும் இருந்தார்கள். அதாவது ஜெமினி கணேசனுக்கு பாடி ஏஎம் ராஜாவை சொல்லியிருந்தால் அவரே ஒரு இசையமைப்பாளர் தான். அதனால் அவர் மற்றவர் இசையில் பாடாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதே போல் இவர் புதியவர்களை அறிமுகம் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை. ஜென்சி, ஸ்வர்ணலதா, மனோ, சித்ரா, அருள்மொழின்னு பட பாடல்களை இவர் அறிமுகம் செஞ்சதோடு இல்லாமல் அவங்களுக்கு பாட வாய்ப்புகளையும் தந்து உருவாக்கினார். பாட்டு ராகம் ஏழு ஸ்வரங்களுக்குள் தான் இருக்கும். அதனால் ஒரு ராகம் சாயலில் இன்னொன்றும் இருக்கும். அதுக்காக காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்வது கொஞ்சம் ஓவர் தான். அப்படி இவரே சொல்லியிருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது. இந்த பாட்டை கேளுங்க. மேனேஜர் படத்தில் பாட்டு தான் இது. இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. படகோட்டி படத்தில் வர்ற ஹிட்டான பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோன்னு தொடங்குற பாட்டு 1964 வந்த படம். அதே சாய்ஸில் பொன்மானி தேடி நானும் பூவோடு வந்தேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு இசை கங்கை அமரன் சொல்லப்பட்டாலும் இவர் இளையராஜாவோட சகோதரன் நாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த ரெண்டு பாட்டோட பல்லவியும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவதாக சொல்லப்பட்ட பாட்டு 1980 வெளிவந்த எங்கள் ஊர் ராசாத்தின் படம். மலேசிய வாசுதேவனும் எஸ்பி சைலஜாவும் பாடி ஹிட்டான பாட்டு. இதில் இது ஒரு உதாரணம் தான். ஆரம்பத்தில் இசைஞானி இளையராஜா ஃபோக் சாங்ஸ் தான் நிறைய போட்டிருக்காரு. அன்னக்கிளி, 16 வயதிலே, கவி குயில், அலைகள் ஓய்வதில்லைன்னு நிறைய சொல்லலாம். அப்புறம் 360 டிகிரிஸ்னு கவர் செஞ்சு ஹிட்ஸ் கொடுத்து மேஸ்ட்ரோன்னு அழைக்கப்பட்டார். ராகதேவன், இசைஞானி, மேஸ்ட்ரோன்னு அழைக்கப்படும் இளையராஜாவோட இசை பயணம் தொடருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செஞ்சு நிறைய வீடியோக்கள் இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க சினிமா பொக்கிஷத்தை கிளிக் செஞ்சு பார்க்கலாம். ஒரு ஜோடி கண்ணுன்னு ரெண்டு கண்ணு, அதுவே ரெண்டு ஜோடி கண்கள்லாம் 4 கண், அதாவது ரெண்டு பேரோட கண்ணு. நடிகர் சந்திரபாபாவோட அசைவுகளை ரொம்ப வருஷமாக கண்காணித்து அந்த கண்கள் யாரோடது, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு மர்மம் பற்றி எல்லாம் நிறைய வீடியோக்கள் இருக்கும். என்ன நடந்ததுன்னு பார்க்க தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.